ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ நம்ம சேனலுக்கு வந்து சில பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சில அக்சசரிஸ் வந்து வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு மாண்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் வந்து இன்னும் வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், அது அப்படின்னு இது பண்ணும்போது கொஞ்சம் அக்சசரிஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக சில பொருள் வந்து வாங்கியிருக்கோம். அது என்னென்ன வாங்கியிருக்கோம், அது என்ன ரேட்டு, அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த செல்ஃபி ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வச்சு தான் வந்து நான் வந்து வெளியே போய் விலாக்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து இதை வச்சு தான் எடுத்துக்கிட்டிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 ரூபா. இதை வச்சு தான் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிருந்தேன். இதில் என்ன ஒரு மைனஸ்னால், கேமரா வச்சு நம்ம இப்படி மொபைலில் வந்து நான் மொபைலில் தான் எடுக்கிறதுனால மொபைல் எப்படி செட் பண்ணிட்டோன்னா மொபைல் வெயிட்டுக்கு வந்து இது வந்து நல்லா டைட்டாக நிற்க மாட்டேங்குது, ஃபுல்லாக லூஸ் ஆயிடுது. என்ன தான் நம்ம டைட் பண்ணாலுமே கொஞ்சம் இதாக பெண்ட் ஆனிச்சு அப்படின்னா அப்படி இப்படி கீழே ஃபுல்லாக இப்படி இப்படி வந்துடுது. அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய மைனஸு. மற்றபடி இது நல்லா தான் இருந்துச்சு. மற்றபடி பாருங்கள் எந்த லென்த்துக்கு வருது பாருங்கள், இவ்வளோ லென்த்து வந்து வரும். நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எடுக்க நல்லா தான் இருந்துச்சு. அது இந்த இதில் வந்து டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது, அது மட்டும் தான் ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. அதனால் சரி வேறு ஒரு இது வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வேறு ஒரு கொரில்லா ட்ரைபேட் வாங்கியிருக்கேன். அது எது எப்படின்னு பார்க்கலாம், அது அடுத்தடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒன்று. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது வந்து போயோ M1 மைக் தான். இந்த மைக் தான் இது, இந்த மைக் சூப்பராக இருக்குது. நான் வந்து வாங்கும்போது 750 ரூபா நினைக்கிறேன். இந்த மைக்கான ஒர்த்தான மைக் தான். அந்த விண்ட் எதுவுமே நம்மளுக்கு வந்து சவுண்டே கேட்காது, அந்தளவுக்கு நல்ல கிளாரிட்டியாக இந்த மைக் வந்து நமக்கு கொடுக்குது. இந்த மைக் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள். இதில் வந்து மேலே தள்ளினோம்னா கேமரா, கீழே இருந்தால் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து மைக் நல்லா இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால், எனக்கு என்ன ஒரு இதுனால், இப்போ வெளியே போய் விலாக் பண்ணும்போது வந்து இப்போ செல்ஃபி ஸ்டிக்கில் மொபைல் வச்சு இப்படி பிடிக்கிறோம், வந்து மைக் இங்கே இருக்கும், இதுக்கு இடையில வந்து இந்த ஒயர் வந்து லென்த்தாக இருக்கும், அதை வந்து எடுத்துக்கிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இன்னொரு மைக் இருக்குல்ல இதில் போயோ M1 நினைக்கிறேன், அது நேமு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் அந்த மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குது என்னங்கிறது அதோடய ரிவ்யூன்னு வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க்கு ஆம்ப்ரான் பவர் பேங்க்கு. இந்த பவர் பேங்க் வந்து வெளியே விலாக் பண்ண போகும்போது மொபைல் வந்து சார்ஜ் நிற்காது, அதனால் வந்து இதில் ஒரு எடுத்துகிட்டு போயிடுது, 3 டைம் சார்ஜ் பண்ணலாம். அதனால் இது ஒன்று யூஸ் பண்ணுறோம். மொத்தம் இதில் 3 ஐட் ஆச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேடு, அந்த ட்ரைபேடில் தான் இப்போ வச்சு நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ட்ரைபேடு வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எது எப்படி இருக்குது என்னங்கிறது காட்டேன். அது வந்து வாங்கும்போது 550 ரூபா அதோட ரேட்டு. இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். அப்புறம் இது வந்து 250 ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா போயோ M1 மைக் வந்து 700 ரூபா நான் 700 ரூபா 750 ரூபாயோ நான் வாங்கும்போது. இப்போ மறுபடியும் இப்போ நம்ம புதுசாக என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத நான் அப்படியே கன்னிவாக காட்டுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கன்னிவாக பார்க்க முடியும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே போய் விலாக் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டேட் உட் ஸ்டேட் போயிட்டு விலாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் கன்னிவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டொயின் தட்டி விட்டு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக எந்த பொருள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்னென்னு ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு. என்ன மெமரி கார்டுனா சாம்சங்கில் 64 GB Class 10 நினைக்கிறேன், Class 10 தான். இந்த மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம். இது எதனால் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. நிறைய வீடியோஸ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுது, எடிட் பண்ணும்போது எடிட்டும் வந்து மொபைலே பண்ணுறதுனால ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேங்குது. அதனால ஒரு மெமரி கார்டு வாங்கி போட்டலாம் அப்படின்ட்டு ஒரு 64 GB மெமரி கார்டு வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து அடாப்டரோடு கொடுத்துருக்காங்க 64 GB மெமரி கார்டு. இந்த மெமரி கார்டும் பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், நம்ம கேமராலையும் யூஸ் பண்ணலாம் இந்த மெமரி கார்டு. அதனால் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 650 ரூபாய் இதோட ரேட்டு. இது ஒரு சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கேன், அது பார்ப்போம். அடுத்ததாக இது ஒன்று வாங்கிக்குவோம். இது எதுக்கு அப்படிங்கிறத அடுத்த பொருள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைபேடு, கொரில்லா ட்ரைபேடு.
குரிலா ட்ரைபேடோட ரேட் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதான் வந்து அந்த குரிலா ட்ரைபேட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக்காகவும் இப்படி அந்த மாதிரி பிடிச்சி இப்படி பிடிச்சி கேமரா எடுக்கலாம், இப்படி பிடிச்சி நம்ம வீடியோ பண்ணலாம், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு இடத்துல இப்படி வந்து ஒரு இடத்துல இப்படி வச்சிடலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா, வெளியே போய் எங்கேஜ் பண்ணுறோம், ஒருவேளை நம்ம இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கலாம் அதில். அதே மாதிரி மேலே எதுலேயாச்சும் வந்து ஒரு இதில் மாட்டி வைக்கணும் அப்படின்னா அதை இந்த மாதிரி நம்ம இது பண்ணி பெண்ட் பண்ணி அதில் வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய ஸ்பெசிலிட்டி இருக்குது. இது பாருங்க, இந்த மாதிரிலாம் எப்படி வேணால் நம்ம இதில் இது வளைச்சிக்கலாம், எதுவுமே ஆகாது. இது நல்ல ஒரு இதுதான், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த மவுண்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்ட்டு, இது வந்து இப்படி இந்த மாதிரி பெண்ட் ஆகுது, லூஸாக இருக்குது, நான் சொன்னேன் அந்த இதில் வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்குது அப்படின்னு, அதில் வந்து லூஸாக இருக்கிறதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம கழட்டிட்டோம்னு வச்சுங்க, இதை கழட்டிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்படி ஃபிட் பண்ணிடலாம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் மொபைல் நம்ம வந்து இது பண்ணி நம்ம இப்படி வீடியோ எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அப்படி ரொட்டேட் ஆகும், நம்மளை எங்கிட்ட வேணால் சாய்ச்சி வச்சு இப்படி எடுத்துக்கலாம். இதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டு தாங்கலை, மறுபடியும் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை கழட்டிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 500 தான், இதோட ரேட்டும் 500 தான். இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தான் இதை வாங்கியிருக்கேன். போக போக நான் யூஸ் பண்ணும்போது இதை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். இதை பற்றின வந்து பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு, நெகட்டிவான விஷயம் முன்னாடி அடுத்ததை ஒன்று பார்க்கலாம்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் இதில் வச்சுருவோம், மொபைலை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுப்போம். இதில் வந்து நம்ம மைக் அட்டாச் பண்ணுறோம்ல, மைக் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து ஹோல்ஸ் இங்கே வந்து எதுவுமே கிடையாது, இங்கே ஸ்க்ரூ எதுவுமே கிடையாது. அதனால் இதை வந்து ஒரு டபுள் டேப் வச்சு இந்த இடத்துல வந்து இப்படி ஃபிட் பண்ணிடுறது. ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்படி இருக்கும், ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்படி இருக்கும் பார்த்துங்க. இதை வந்து இதில் வந்து நம்ம அந்த கேமரா வந்து சரி, இதில் வந்து அந்த மைக்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அட்டாச் பண்ணி உங்களுக்கு லாஸ்ட்டில் எப்படி வந்து அட்டாச் பண்ணோம்னா எப்படி வரும் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அந்த மைக்கையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா எத்தனை டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். எத்தனை டைப்பாக நம்ம வந்து இந்த ட்ரைபாடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள் எத்தனை டைப் பாருங்கள், இந்த மாதிரி கேட்லலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கேட்டில், மரத்தில், சைக்கிளில் போகும்போது அந்த மாதிரி வைக்கிறது, பைக்கில், எல்லாத்துலேயுமே நம்ம அதை வந்து ஒரு ரோப் மாதிரி அது கட்டுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது தான் முக்கியமான பொருள். போயா பை MM1 மைக். இது வந்து அந்த மைக்கை விட இன்னும் பெட்டராக இருக்கும்னு இதை நான் வாங்கியிருக்கேன். இது நிறைய பேர்த்திட்ட நான் கேட்டு தான் வாங்கினேன். இந்த மைக் வந்து நல்லா வந்து ஒரு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்காக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா சரி, மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், வீடியோ கேம்லையும் யூஸ் பண்ணலாம், கேமராலையும் யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து மல்டிபர்பஸ் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நம்ம எப்போதும் எப்படி யூஸ் பண்ணுறது என்னங்கிறத நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சு இது பண்ணிக்கலாம். இதோடய வெயிட் பார்த்திங்கன்னா வெறும் 86 கிராம் தான் இருக்குது. கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க. இதோட பேக்கிங் வந்து இதுதான் மைக், இதுதான் வந்து மைக்கு.
இது வந்து நாய்ஸ் வந்து இந்த விண்டு வேறு நாய்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வந்து இது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்கும். இதுதான் அந்த மைக்கு. இதை வந்து நம்ம வந்து இது உள்ளே இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நாய்ஸும் வந்து இதில் வராது. ரொம்ப கிளியராக நம்மளுக்கு வந்து சவுண்டு கிடைக்கும் நம்ம பேசுகிறது. இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு பஞ்சு மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது. அப்புறம் நான் முதல்ல ஒன்று சொன்னேன்ல, இந்த சின்னதாக ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 இதோடய ரேட்டு. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த இதில் தான் வந்து அந்த மைக் வந்து நம்ம இப்படி வந்து செட் பண்ண போகிறோம். அப்போ அடியில் வந்து இதில் வந்து ஸ்க்ரூ ஒன்று கொடுக்க வேண்டியிருக்குது. அதை நம்ம வேறு எதுவும் அதில் எதுவும் அட்டாச் பண்ண முடியாது. அதனால் இதில் வந்து இப்படி அட்டாச் பண்ணிடுவோம். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ட்ரைபேட் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரைபேடில் இங்கே ஒட்டிடுவோம். இந்த ட்ரைபேடில் இப்படி வச்சிட்டோம்னா இப்படி வச்சுட்டு அதில் வந்து மைக் அட்டாச் பண்ணிக்கலாம். அது இதில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு கேபிள் வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து கேமராவுக்கு யூஸ் பண்ணுற கேபிள். இது பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிள் வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணுற கேபிள். அது இல்லாமல் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த மைக்கு வந்து வேறு எங்கேயாச்சும் கேரி பண்ணுற மாதிரி இருந்தால் இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த பவுச்சில் வந்து நம்ம கேரி பண்ணலாம் பார்த்தீங்களா. இப்படி வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு பேஸ்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வ்ளாக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியே போயிட்டு நம்ம ஏன்னா வந்து நம்ம அந்த ஒயர் வந்து இழுத்துட்டு இருக்க தொல்லை இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. இது வந்து ரொம்ப சும்மா ஈஸியாக நம்ம பாட்டுக்கு இப்படி எடுத்து வச்சு நம்ம பேசிட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இது ரெண்டையும் சூஸ் பண்ணேன். இந்த ட்ரைபேடு இந்த மைக் இது ரெண்டுக்குமே இதுதான் இதனால தான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற விலாகு இது மாதிரி சம்மந்தமானதுக்கு இந்த மாதிரி ட்ரைபேடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வாங்கும்போது சின்ன சின்ன அக்சசரிஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வாங்க வேண்டி வருது. அது நம்ம நான் இப்போ வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்து சின்ன சின்னது வாங்க வேண்டி வரும். அதையும் நோட் பண்ணி கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக விலாக் எடுக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் கன்யூஸாக பார்க்கலாம். நம்மளது அடுத்து வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டு ஒரு 10 எபிசோடு வர மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பரான வீடியோஸ் வந்து நான் நிறைய கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய்.